வெல்கம் டு மெஜுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கேக் ரெசிபி தான். இதை வந்து ஜீப்ரா கேக்னு சொல்லலாம், இல்ல மார்பிள் கேக்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. என்ன நீங்க மெஜுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஜீப்ரா கேக். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டேன். அந்த பவுல்ல வந்து 3/4 கப் ஜீனி சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே வந்து 1/4 கப் வந்து எண்ணெய், இது மெஷர் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்க 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இப்ப இது ரெண்டையுமே விஸ்க் வச்சு ஒரு நல்லா இது ரெண்டும் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுற போறேன். இந்த எண்ணெயும் ஜீனியும் டிசால்வ் ஆகணும். ரொம்ப கரைஞ்சி தண்ணியெல்லாம் வராது, ஜஸ்ட் ரெண்டும் மிங்கிள் ஆகும், அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுருக்குறேன். நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம இன்னைக்கு தயிர் சேர்த்திக்கலாம். நம்ம எக் சேர்த்தி நம்ம கேக் செய்ய போகிறது கிடையாது, தயிர் தான் சேர்த்த போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து 1/2 கப் தயிர் சேர்த்திக்கிறேன். இப்ப இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜீனி எண்ணெய் இந்த தயிர் மூணும் மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அதனால நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுறலாம். இப்ப இது கூட ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இந்த ஜல்லடையில் நான் 1 கப் மாவு மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா இன்னைக்கு சேர்த்தலை. இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவை ஜலிச்சு எடுத்த பிறகு நான் ஒரு ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு எந்த லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ எதுவுமே வந்து ப்ளஃபினஸ்க்காக நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம நார்மலாகவே பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கோம், பேக்கிங் சோடா கூட சேர்த்தலை. சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லையா, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ப்ளைன் வாட்டர் தாங்க, ஹாட் வாட்டர் கூட கிடையாது, ப்ளைன் வாட்டர் எடுத்து இந்த மாவு கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இதுக்கு பதிலாக நீங்கள் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்க் கூட சேர்த்தலாம், அது உங்கள் இஷ்டம் தாங்க. நான் இன்னைக்கு பால் சேர்த்தலை, அதுக்கு பதிலாக தண்ணி தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தி பார்த்தேன், இப்பயும் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒட்டு மொத்தமாக குடக்கூடன்னு தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஸோ வந்து கன்சிஸ்டன்சி கூல் மாதிரி ஆயிரும், அப்படி இருந்தால் கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன அளவு தேவை, என்ன கன்சிஸ்டன்சியில் தேவைங்கிறது புரியும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன் அப்படின்னா கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் ஃபைன் கன்சிஸ்டன்சியில் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்திக்கிறேன். ரொம்ப அதிகமாக இல்லைங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெனிலா எசன்ஸையும் இந்த பேட்டர் கூட கலந்து நல்ல ஃபைன் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். கேக் பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கூல் மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து கேக் பேட்டரை பிரிக்க போகிறோம். இது எதுக்காகனா நம்ம மார்பிள் கேக்கில் வந்து 2 ஃப்ளேவர்ஸில் செய்வோம். ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து வெனிலா ஃப்ளேவர். ஸோ அதனால் நான் 2 கப்பாக பிரிச்சிட்டேன், மாவை சரிசமமாக பிரிச்சுட்டு 1 கப் எடுத்து வச்சிட்டேன். இப்போ 1 கப் மாவு தனியாக இருக்கட்டும். இது கூட ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட கிட்டத்தட்ட 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இந்த பேட்டரில் கலந்துடணும்.
அதாவது இந்த கப்பில் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்கிறத பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவரை வந்து கலந்து விட்டுறணும். சேர்த்துன பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபைன் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம வந்து கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கேக் மோல்டில் எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் பேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட்டில் பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணி கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெண்ணிலா பேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நடுவில் வைக்கணும். நம்மளுக்கு வந்து வரி வரியாக அந்த டிசைன்ஸ் வேணும். சாக்லேட்லேயும் கூட இருக்கணும், வெண்ணிலாலேயும் இருக்கணும். ஸோ மாறி மாறி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒரு சாக்லேட் லேயர், அடுத்து ஒரு வெண்ணிலா லேயர், அடுத்து ஒரு சாக்லேட் லேயர்னு மாற்றி மாற்றி வைக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாக்லேட் லேயரை வந்து நடுவில் வச்சுக்க போகிறோம். நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வெனிலா லேயர் எடுத்து மறுபடியும் நடுவில் வைக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஜீப்ரா கேக்கு இல்லை மார்பிள் கேக்னாலும் சரி அது வந்து பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணுங்க. இது வந்து நீங்கள் அவசரப்பட்டு வேக வேகமாக எடுத்து, அதாவது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேயர் பை லேயராக செஞ்சால் தான் கரெக்டாக வரும். இப்போ செஞ்சுட்டு காமிக்கிறேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கடைசியாக நடுவில் வந்து நான் அந்த சாக்லேட் லேயரை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம கேக் பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி விட்டுறலாம். ஒரு டூத் பிக் எடுத்து சென்டர்லேருந்து கோடு போடணும். சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும், இப்போ சைட்ஸ்லேயும் சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக கோடு போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, வெளி சைட்ல இருந்து சென்டருக்கு வர்ற மாதிரி ஒரு கோடு, அதே மாதிரி எல்லா பார்ட்லையும், எல்லா சைடும் வெளி சைடு இருந்து சென்டருக்கு வர்ற மாதிரி ஒரு கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது பேக் ஆகி வரும்போது பாருங்க, நல்ல டிசைன் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு டேப் பண்ணிட்டு நம்ம குக்கரில் வச்சு பேக் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன் அடுப்பில். ஸோ ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் குக்கர் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். இது மேலே நம்ம கேக் டின்னை தூக்கி வச்சிட போகிறோங்க. வச்சுட்டு இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறது கிடையாது, பேக்கிங் தான். ஸோ வந்து எதுவுமே சேர்த்தாமல் ஜஸ்ட் பேக்கிங் பண்ண போகிறோம். வழக்கம் போல் கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மோல்டை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ மூடியை போட்டுடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ், 40லிருந்து 45 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். பேக் ஆன பிறகு பார்க்கலாங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு, எனக்கு கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்ல ப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ பேக் ஆயிருக்காங்கிறத ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லாவே பேக் ஆயிடுச்சுங்க. ஸோ இதை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பிறகு பார்க்கலாங்க. நம்ம கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கத்தி எடுத்து இந்த சைட்ஸ் எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுறலாம். ஸோ எடுத்து விட்டோம்னா ஈஸியாக கேக் வந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். அதுக்காகத்தான் சுற்றி வர சைடில் எல்லாம் இந்த லைட்டாக கே அந்த நைஃப் வச்சு ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம கேக் அழுங்காம வந்துருச்சு. இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி டிசைன் இருக்குங்கிறத காமிக்கிறேன். பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு. டிசைனும் நல்லாவே வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க நம்ம டிசைன் சூப்பராக ஜீப்ரா கேக் டிசைனில் வந்திருக்கு. கேக்கும் வந்து யம்மியாக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே
கலர்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Mitchell. Thank you. Bye.